அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, வாழ்த்துகின்றோம். உங்களை இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம். நாளும் நமக்கு தரப்படுகின்ற இறை வார்த்தை உண்மையிலேயே நம்மை வளப்படுத்துகின்றது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மையும் கூட. பிரியமானவர்களே, ஜூன் மாதத்தினுடைய 29ஆம் தேதி தாயாம் திருஅவை திருதூதர்களான புனிதர்கள் பேதுரு பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு தருகிறது. திரு அவையினுடைய இரு பெரும் தூண்கள் என்று அழைக்கப்படுகின்ற பேதுரு பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே இவர்களது நாமம் தாங்கிய நல்லவர்களுக்கும் இவர்களது நாமத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற இறை பணித்தள மக்களுக்கும் நெஞ்சார நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்வடைகின்றோம். திருதூதர் பணியிலே இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய பெருவிழா திருப்பலிக்கான இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புலிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏறது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடை கச்சையை கட்டி மிதி அடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 34 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமலி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 34. எல்லா வகையான அச்சத்தின் இன்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார்.
எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவியழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். நேயர்களே, இந்த நாளுக்குரிய மற்றொரு இறைவார்த்தையானது பவுலடிகளார் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாவது மடலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திருமதி ரக்ஸலின் அவர்கள் இதனை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 6-8, மேலும் 17-18 வரை. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தை எழுதிய நற்செய்தி 16 வார்த்தைகள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்களோ, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையே வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திரு அவையை நான் கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரியவர்களே, திரு அவையினுடைய அற்புதமான இரு பெரும் தூண்கள் பேதுரு பவுல் என்பதை அறிவோம். யூதர்களுக்கு என்று சொல்லி தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் பேதுரு. பிற இன மக்களுக்கு திருதூதனாய் ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார். கடைசியிலே அவர் எனக்கும் தோன்றினார் என்று கூறுகின்ற
பவுல் மற்றொரு தூணாக இருந்து செயல்பட்டார் என்பதை நாம் அறிகின்றோம். இந்த நாளிலே இந்த இரு பெரும் தூண்கள் பேதுரு பவுலினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி பேதுரு மிக தெளிவாக கூறுகின்றார். ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம். இதனையே தாவீதரசர் தன்னுடைய திருப்பாடல் 34 கூறுகின்றார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று கூறுகின்ற வாக்கை நாம் இந்த நாளிலே சேர்ந்து படித்தோம். இதே போலத்தான் இந்த நாளிலே பவுலடிகளார் கூறுகின்ற வாக்கு கூறுகின்றது, சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார், தீங்கு அனைத்திலுமிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார், அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் இந்த நாளிலே அறிய பார்க்கின்றோம். பவுல் அடிகளார் பேதுரு அடிகளார் இருவருமே பல்வேறுபட்ட போராட்டங்களின் மத்தியிலே ஆண்டவரது இறை வார்த்தையை அறிவித்தார்கள். பாறையின் மீது கட்டப்பட்ட திரு அவை ஒருபோதும் எதற்கும் அது விழவே விழாது என்பதுதான் உறுதியான உண்மை. ஆனால் இன்றைக்கு அந்த பாறையின் மீது வெள்ளம், புயல், காற்று எல்லாம் அடிக்கத்தான் செய்கின்றது என்பது உண்மை. ஆனால் எதற்கும் கலங்காமல் நின்று நாம் நம்முடைய பணியினை மிகச் சிறப்பாய் செய்ய விழைவோமேயானால் ஆண்டவர்தாமே நம்மை காத்து நம்மை மீட்பார் என்பதுதான் இந்த பெருநாளினுடைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லித்தருகின்றது. ஒருபோதும் அது நிலை குலையாது. ஏனென்றால் அது கட்டப்பட்டிருப்பது, திரு அவை எழுப்பப்பட்டிருப்பது பாறையின் மீது என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகிறது. ஏனென்றால் நாம் நம்பி விசுவசிக்கின்ற கடவுள் மெசியாவாக வாழும் கடவுளினுடைய மகனான இயேசுவின் நாமத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அவர் என்றென்றும் நம்மோடு உடனிருந்து வாழுகின்றவராக இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதியான மனநிலையோடு எதற்கும் நான் அஞ்சேன், ஆண்டவர் என்னை காத்து கொள்ளுவார் என்கின்ற அந்த மன உறுதிப்பாட்டோடு ஒரே திருச்சபையிலே ஒன்றுபட்ட மனநிலையோடு ஒரே உடலினுடைய அங்கங்கள் என்கின்ற அந்த நல்ல நிலையிலே வாழ பயணிக்க முன்வருவோம். இறை அருளை சுதந்திரித்து கொள்ள விளைவோம். நேயர்களே, எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றேன் உங்களை அன்போடு.